லாக்டவுனில் நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கும், இல்லை வேலை போயிருக்கும். கவலைப்பட வேண்டாம், என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நிறைய வாட்ஸ்அப் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜூம் கால் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேலையை அவங்களே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இதில் நீங்கள் ஜீரோ இன்வெஸ்ட் கூட பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ கவலைப்படாதீங்க, சீக்கிரம் உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ. இன்னைக்கு மாங்காய் போட்டு மீன் குழம்புமா. மாங்காய் போட்டு மீன் குழம்பு அப்படி இருக்கும். எங்க அம்மா கையால மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எனக்கும் அந்த மீன் குழம்பு வைக்க தெரியும், ஆனால் எங்கள் அம்மா செய்கிற பக்குவம் எனக்கு கண்டிப்பாக வரவே வராது. ஸோ அவங்க கையால் நான் மீன் குழம்பு நாங்கள் எல்லாருமே ஒரு புடி பிடிக்க போகிறோம். ஆமாம், என்ன மீன்? கட்லா மீன். கட்லா மீன் அட்டகாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? காயெல்லாம் கட் பண்ணுவா? கொஞ்சம் கட் பண்ணுமா. தக்காளி மாங்காய். சரி, ஓகே, கட் பண்ணுறேன். சரி, அம்மாவோட மீன் குழம்பு எப்படி வைக்க போகிறாங்கன்றதை நீங்கள் பாருங்கள். அம்மாவுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுறேன், சரியா? தேவையான பொருள் கட்லா மீன். கட்லா மீனும் வாங்கும் போதே கட்லா மீனோட முட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த முட்டையும் நம்ம சேர்க்க போகிறோம். அப்புறமா சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மாங்காய் ரெண்டு, தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், நல்லெண்ணெய், வெந்தயம் பவுடர், இஞ்சி பூண்டு மசாலா, புளி கரைச்சி வச்சது, கொத்தமல்லி, கல்லுப்பு, இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட் மாங்காய் போட்டு மீன் குழம்புக்கு. ஏற்கனவே கட்லா மீனை நல்லா அம்மா வாஷ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் இன்னொரு வாட்டி செய்கிறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிக்கிறோம். அம்மா தக்காளி நீட்டாக கட் பண்ணுவாம்மா? ஆமாம்மா, நீட்டாக கட் பண்ண. நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, சுஜா எப்படி நீங்கள் வந்து சமையல் கற்றுக்கிட்டீங்க, நல்லா சமைக்கிறீங்களே அப்படின்னு கேட்டீங்க. நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய 13 வயசில் நான் வந்து சமையல் கட்டுக்கு போக ஆரம்பித்தேன். அது ஒரு மறக்கவே முடியாத ஒரு அனுபவம்னு நான் சொல்லுவேன். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அம்மா சிங்கிள் மதர் எங்களுக்குன்னு. அண்ட் தாத்தா ஆறுமுகம் எங்கள் தாத்தா பேர். எங்கள் தாத்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் குரல் ஆஃபீஸில் போர்மேனாக ஒர்க் பண்ணவங்க. அதாவது எங்கள் அம்மாவோட அப்பா கிடையாது. எங்கள் தாத்தா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாருன்னே தெரியாத ஒரு பர்சன். எங்கள் அம்மாவுக்கு 8 வயசு இருக்கும் போது எங்கள் தாத்தா வந்து எங்கள் அம்மாவை தத்தெடுத்து வளர்த்தாங்க. ஸோ அந்த கதையை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். நான் எப்படி சமையல் கற்றுக்கிட்டேன்ற விஷயத்த நான் சொல்கிறேன். எங்கள் அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்க பேர் தேவி. அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு மன கஷ்டத்தில் எங்கள் அம்மா ஒரு வருஷமாக அழுது அழுது அவங்களோட பயங்கரமாக அவங்க வந்து ஹெல்த்தே ஸ்பாயில் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் அவங்களுக்கு யூட்ரஸ் கேன்சர் வந்துருச்சு. ஸோ அந்த டைமில் யாருமே ஹெல்ப்புக்கு கிடையாது. தங்கச்சி வந்து ரொம்ப குட்டி பொண்ணு. அப்போது எங்கள் அம்மாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம். ஆனால் அம்மாவுக்கு வந்து வேலை எதுவுமே செய்ய முடியாது. அவங்களால எந்திரிச்சு குளிக்க முடியாது, சமையல் பண்ண முடியாது. ஸோ தங்கச்சிக்கு வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் கட்டணும், காலையில் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், தாத்தா ஆஃபீஸ் போகிறதுக்கு சமைக்கணும், இதுக்கெல்லாம் எங்களுக்கு வேலைக்காரங்களை வைக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. ஸோ அப்போது நான் அம்மா கிட்ட சொன்னேன், நான் சமைக்கிறேம்மா, எனக்கு நீ சொல்லி கொடு அப்படின்னு. எங்கள் அம்மா படுத்துக்கிட்டே எனக்கு வந்து சொன்னாங்க. அப்போ தான் நான் கிச்சனுக்கு போய் நான் செஞ்சது முதல் முதல்ல கீரை கூட எப்படி கிள்ளணும், எப்படி க்ளீன் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நான் சமையல் அறைக்கு வந்து சமையல் கற்றுக்கிட்டேன். இது ஒரு பெரிய மெமரி எனக்கு. ஆனால் யாருமே இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணுறது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய டாஸ்க். எனக்கு ஸ்டவ் எப்படி பற்ற வைக்கணும்னு தெரியாது, காய் எப்படி கட் பண்ணணும்னு தெரியாது, இது என்ன கீரை, அளவு எப்படி போடணும், உப்பு எவ்வளோ போடணும், எண்ணெய் எப்படி ஊற்றணும், ஒன்றுமே தெரியாது. எங்கள் அம்மா பெட்டில் படுத்துட்ருப்பாங்க, நான் கிச்சன்லேருந்து அம்மா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பேன். அம்மா வந்து இந்த கடாய் வச்சுக்கோ, எண்ணெய் இப்படி ஊற்று அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் செய்வேன், கரெக்டு தான் நம்ம. ஸோ அப்படி தான் இந்த சுஜா வந்து சமையலை கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா பண்ணுறதெல்லாம் பார்த்து
நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ நான் முதல் செஞ்சது கீரை, அதனால் எனக்கு கீரை ரொம்ப ஃபேவரெட். இப்படி தான் இந்த சுஜா சமையலை கற்றுக்கிட்டேன். இப்போது மாங்காய் போட்ட மீன் குழம்பு எப்படி பண்ண போகிறோம் பார்ப்போமா? ஸோ நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு, இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு, இந்த நேரத்தில் தக்காளி போட்டுக்கணும். ஸோ இப்போ தக்காளி வதங்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். யூஸ்வலாக மீன் குழம்புல நிறைய பேர் போட மாட்டாங்க, பட் கட்லா மீன் குழம்புல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் நல்லாயிருக்கும். அதுவும் இந்த மீன் முட்டை வேற நம்ம ஆட் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்காக. இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போடவாமா? ஆமாம்மா, மஞ்சத்தூள் கொஞ்சம் போடு. அம்மா மீன் முட்டை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்ல, ரொம்ப பிடிக்கும் எனக்கு மீன் முட்டை வந்து அவ்வளோ பிடிக்கும். அது வந்தாவே போதும், அவ்வளோ சந்தோஷம், டான்ஸு. ஆமாம், சண்டை வேற போட்டுப்போம், மீன் முட்டை எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு. மீன் முட்டை நல்லது தானேம்மா? ஆமாம். இப்போது மிளகாத்தூள் அம்மா போடுறாங்க. நம்ம புளி கரைச்சி ஊற்றுறோம், மாங்காய் போடுறோம், அதனால் ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் தூக்கலாக போட்டால் தான் குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும், நல்ல காரசாரமாகவும் இருக்கும். இந்த மிளகாத்தூள்லையே நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், தனியாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கிறது. இது வீட்டில் செய்கிற மிளகாத்தூள், கல்லுப்பு. சில பேர் வெந்தயம் முழுசாக போடுவாங்க, நாங்கள் வெந்தயம் தூள் போடுறோம். ஒரு ஒரு மீன் குழம்பும் ஒரு ஒரு மாதிரி அம்மா வைப்பாங்க. ஸோ இந்த வெந்தயம் தூள் போட்டாச்சு. இப்போது கரைச்சி வச்சுருக்கிற புளி, நல்லா திக்காக கரைச்சிருக்கு இல்லைம்மா? ஆமாம்மா, திக்காக கரைச்சா. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றவா தண்ணி? ஊற்று. சூப்பர். இது இப்போ நல்லா கொதிக்கணும். கொதிச்சிட்ட அப்புறமா மீன் போடணும். மீன் போட்டு கொஞ்சம் நல்லா அது கொதி வந்த உடனே இந்த மாங்காய் போடணும். சரி, மாங்காய் போட்டு லாஸ்ட்டாக இறக்கும் போது இந்த மிளகாய். மாங்காய் வந்து நல்லா எல்லோவாக இருக்குது, இது வந்து தித்திப்பாக இருக்கும்னு நினைப்பீங்க. இந்த மாங்காய் வந்து சிவாத்தானோட தோட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்த மாங்காய், பயங்கரமாக புளிக்கும். இதை கொஞ்சம் வாயில் வச்சால் அவ்வளோ புளிப்பாக இருக்குது. ஸோ அதனால் புளி தக்காளி எல்லாமே பார்த்து தான் போட்டிருக்கோம், கலரை வச்சு கெஸ் பண்ணிடாதீங்க. மாம்பழம் போடுறேன்னு நினச்சிக்க போகிறீங்க. ரெண்டு மூணு கொதி வரணும். ஸோ அதனால் நான் இப்போ மூடி போட்டு வச்சிடுறேன். புது சுவாசம் தருதே உன் நிறு விழியால், என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன. காற்றில் பறக்கும் காத்தாடினானே, எட்டு வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலி வரம் நான் நிறைவேற்றியானே. காற்றில் பறக்கும் காத்தாடினானே, எட்டு வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலி வரம் நான் நிறைவேற்றியானே. வெண்பனி மலரே முன்னிறு விழியா. இப்போ நம்ம மீன் போட போறோம். எனக்கு எனக்கு இந்த முட்டையோட மகிமை நல்லாவே தெரியும். ஏன்னா உண்மையாக சொல்லணும்னா எனக்குமே பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தது, ரொம்ப நாளாக இருந்தது. பட்
இந்த முட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு நான் வந்து என்னோடய ஓவரிஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டேன், ஒர்க் அவுட் பண்ணேன், அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடாம ஸ்டாப் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு இந்த முட்டையோட அருமை நல்லா தெரியும். நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள். நல்லா முட்டை வந்துச்சு. இப்போ மாங்காய் போடலாம். பச்சை மிளகாய் போடுறாங்க பார்த்தீங்களா, அப்படியே முழுசு முழுசாக போடணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இந்த கட் பண்ணி எல்லாம் போடக்கூடாது. அம்மா பசிக்குதே, பார்க்கும் போதே பசிக்குதே. வாங்க சாப்பிடலாம், நான் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். வெண்பனி மலரே உன் நிறவிழியா, வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. மகிமா உனக்கு குழம்பு பாரு. முட்டை மீன் முட்டை அதெல்லாம் உனக்கு கிடையாது. செம்மையா இருக்கு. நான் ஏன் இந்த மீன் குழம்புல மிளகாய் இப்படியே போடுவேன்னா, இந்த மிளகால காரம் இருக்காது, இதை நான் அப்படியே சாப்பிடுவேன். இந்தாங்க மாம்பழம் டேஸ்ட் சூப்பரா இருக்கு. கைஸ் மா தேங்க் யூ ஸோ மச், சூப்பராக இருந்தது மீன் குழம்பு. தேங்க் யூ காய்ஸ். நீங்களும் அந்த மாதிரி மீன் குழம்ப ட்ரை பண்ணி அதை வச்சு எல்லாத்தையும் ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க. ஓகே பாய், டாடா சொல்லுங்க.